எப்பொழுதுமே ஒரு சாதத்துக்கு இல்லை ஒரு புலாவ் இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கு ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் பண்ணணும், குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேருக்கு அது கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகாது. அதனால் இன்றைக்கி நான் பண்ணுறது அது மாதிரி ஒரு டிஷ் தான். ஈஸியாக பண்ணிடலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் கொஞ்சம் பஞ்சியாக இருக்கிறதுக்கு. வாங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு பஞ்சியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கர். நம்ம குக்கிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது இந்த மாதிரி எக் பிளான்ட் அப்படின்ற பெரிய கத்திரிக்காய். இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது இப்போது, பட் அப்படியே கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த க்ரீன் கலரில் இருக்கிற, அதாவது பச்சை கலரில் இருக்கிற கத்திரிக்காய் எடுக்கணும். ரொம்ப ஐடியா நமக்கு என்ன அப்படின்னா, இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் காரல் இல்லாமல் இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறேன், இதை இப்போ எடுத்துகிட்டு இதை தோலை உரித்து பொடி பொடியாக நான் வெட்டிக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி அதிலிருந்து இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை நல்லா தோலை உரித்து இந்த மாதிரி ஒரு பீல் பண்ணிக்கோங்க. பீலர் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணிவிட்டு இதை டைசஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம வெட்டிக்குவோம். ஸோ இதுக்கு ஒரு நாலாக அந்த மாதிரி வெட்டிடுவோம். கத்திரிக்காய் சில பேருக்கு கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும், ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி கத்திரிக்காய் பிடிக்கும் ஒத்துக்கும் அப்படின்னா இது ஒரு அருமையான டிஷ், உங்களுக்கு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரிப்பாக போட்டுட்டு அழகாக இந்த மாதிரி டைஸாக வெட்டிடுங்க. அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சங்கியாக இருக்கணும் அந்த டிஷ்ஷில், அதனால் இந்த சைஸில் நம்ம வெட்டிட்டு இதை இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு மூணு காய் எடுத்துக்குவோம், அதில் தான் இன்றைக்கி நம்ம அந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் போட்டு இதை நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் கொஞ்சம் சூடானோடனே இதை ஒரு பர்டிகுலர் கன்சிஸ்டன்சி, ரொம்பவும் நம்ம புரிஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சம் குக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம பாதி குக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை நம்ம அந்த குக்கிங் ப்ராசஸுக்கு போயிட்டு ஃபைனலாக அந்த டிஷ்ஷில் அந்த கிரேவியில் போட்டு ஒரு பாதி குக் பண்ண போகிறோம். அதான் இதில் ஒரு மெயினான டெக்னிக். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஜஸ்ட் மோர் தென் ஹாஃப் இதில் நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். எந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடி, இந்த தொக்கு வந்து கொஞ்சம் சங்கி பீசஸாக இருந்த வந்து கத்திரிக்காய் தெரியணும். அதுக்கு வந்து இப்போ இந்த ஃப்ரை பண்ணுறப்போ இந்த ஒரு லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் மேலே இருக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா மசிஞ்சு ஒரு கூல் மாதிரி இல்லாமல் ஒரு பீசஸாக ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கி கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்படி எடுக்கிறப்பே நமக்கு தெரியும் ஓரளவுக்கு அதனால் அந்த குக்கானது லைட்டாக ஒரு லைட் ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இதை இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்துட்றேன். நல்லா வடி கட்டிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுருங்க. ஆயில் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிட்டோம். ஸோ இப்போ மீதி இருக்கிறதையும் ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் அழகாக எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு பேஸ் பேஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி. நம்ம எடுத்துருக்கிற மூணு கத்திரிக்காய்க்கு ஒரு அஞ்சு தக்காளி இப்படி சும்மா பாதியாக வெட்டியிருக்கேன், ஒன்று ரெண்டாக வெட்டிட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுங்க. ஏன்னா இந்த காரம் வந்து நமக்கு இதில் தான் வரும். ஸோ அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் நிறைய வேணும் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்து நீங்கள் எடுத்துங்க. இதே இப்போது நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சிட்டு இதை பேஸாக வச்சுட்டு தான் நம்ம அடுத்த குக்கிங் ஸ்டேஜுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம எடுத்த தக்காளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி அரைச்சி நல்ல ஒரு விழுதாக வச்சுருக்கேன். இதுதான் இந்த கிரேவிக்கு பேஸு. அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற புளியை
ஒரு வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி புளி கரைச்சல் அந்த மாதிரி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். இது இப்போ ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜ் குக்கிங்க்கு போயிடலாம். ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பேனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1.5 ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இந்த ஒயிட் பேனை பற்றி கேட்டிருந்தீங்க. ஐ திங்க் இந்த ஒயிட் பேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதுக்காக ஒரு கிவ்அவே மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறப்போ இந்த பேனை நாங்களே உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி, ஏன் நீங்கள் போய் கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்றதுனால அதோட லிங்க்கை நான் மேலே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ பேன் மட்டும் இல்லை, பிளெண்டர், நைஃப் கிட், அதே மாதிரி நிறைய கிவ்அவேஸ் இந்த மந்தில் உங்களுக்கு இருக்குது. பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாயிருச்சு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1/4 ஸ்பூனுக்கு அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மைல்டு ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிடுங்க. கலர் மாறிட வேணாம், ரொம்ப முக்கியம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், ரொம்ப போட்டுற வேணாம், ரொம்ப வறுத்துற வேணாம், வெந்தயம் வந்து கசப்பு ஏறிடும், ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கடலைப்பருப்பு லைட்டாக நமக்கு வறுத்து வரப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகா அந்த விழுதை உள்ளே ஊற்றிடுங்க. இப்போ நம்ம சேர்த்த அந்த விழுது வந்து நல்ல ஒரு கொதி வந்துருச்சுப்போ. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ தேவையான மசாலா நம்ம அதில் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரில் வந்து கலர் வரும், பட் அவ்வளோ காரம் இருக்காது, ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகிற அளவுக்கு, அந்த ரா ஃப்ளேவர், பவுடரோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா அழகாக இந்த ஆயில் வந்து நமக்கு நல்லா அழகாக செப்பரேட் ஆகிடுச்சு. இந்த ஓரளவுக்கு நம்ம போட்டது குக் ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு தொக்குக்குள்ளே அந்த ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஆயில் பாருங்கள் அழகாக இந்த பர்டிகுலர் குக்கிங் வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துருவேன். எப்பொழுதுமே புளித்தண்ணியை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிடணும், ரொம்ப முக்கியம். இந்த டிஷ்ஷில் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், பட் அந்த குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். அதாவது எந்த ஸ்டேஜில் எது சேர்க்கணும், அதை எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அழகாக ஃப்ளோட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு கொஞ்சம் கொதி வந்தோடனே சிம்மரில் வச்சுருங்க. அந்த புளி நல்லா குக் ஆகிடணும், ரொம்ப முக்கியம். இந்த டிஷ்ஷில் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதில் வெங்காயம் பூண்டு நம்ம எதுவுமே சேர்க்கல. நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வெங்காயம் பூண்டு இல்லாமல் டிஷ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஷ். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு சப்ஜி மாதிரி, சைட் டிஷ் மாதிரி யூஸ் பண்ணலாம், ரைஸுக்கு, அதே மாதிரி சப்பாத்திக்கு. ஸோ காம்பினேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக அந்த கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் 2 பிஞ்ச் இனிப்பு தெரியக்கூடாது, பட் ஜஸ்ட் ஒரு நைஸ் ஒரு பேலன்ஸ். ஸோ இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓரளவு கொதிச்சு இந்த ஆயில் பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு செப்பரேட் ஆகி வருது. ஸோ அது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேஜில். இப்போ ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம், உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா இதில் மெயின் டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஃபைனலாக நம்ம வந்து தாளிக்கிறதுல தான் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரே ஸ்பூன் வந்து டேஸ்ட்டும் பார்க்குறீங்க, திரும்ப அதே உள்ளே போடுறீங்கன்னு. 4-5 ஸ்பூன் வச்சுருக்கேங்க, நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதெல்லாம் கவலைப்பட வேணாம். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் அதிகமாக இருக்குது, பட் நம்ம கத்திரிக்காய் போடுறப்ப சரியாக இருக்கும். இந்த புளி ஊற்றுறது என்னென்னா, சில சமயம் அந்த கத்திரிக்காயில் காரல் இருக்கும். அதனால் அது நம்ம ஆட் பண்ணுறப்போ அந்த காரல் போயிட்டு
ஃபைனலாக அந்த டிஷ் வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்க்கும் நேரம் இது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் முக்கால் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஃபர்தராக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம மீதி இருக்கிறதையும் ஆட் பண்ணிடலாம், சரியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம கிட்டத்தட்ட முக்கால்வாசி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம், அந்த கத்திரிக்காய் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை மீதியை நம்ம இப்போது இதிலே நம்ம குக் பண்ணிடுவோம். குக் பண்ணி கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்து மேஷ் ஆகிடக்கூடாது, பட் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த தொக்கு மாதிரி கொஞ்சம் ஒரு சங்கி மவுத் ஃபீல் இதான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை குறைச்சிட்டு சிம்மரில் ஒரு 5 ஒரு 10 நல்ல ஸ்லோவாக குக் ஆகட்டும் அது இந்த கிரேவிலேயே. ஸோ அப்போது அதோட டேஸ்ட் ஃபுல்லாக அந்த புளிப்பு எல்லாமே இந்த கத்திரிக்காயில் இறங்கி கத்திரிக்காயும் ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 இது நமக்கு நல்ல குக் ஆகி கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, ஒரு தொக்கு மாதிரி ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சியில். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அழகாக செப்பரேட் ஆகி ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குப்போம். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து என்னென்னா, நம்ம இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன், இது நல்ல மசிஞ்சு ஒன்றா இருக்கும். பட் அந்த மாதிரி வேணாம், நமக்கு இந்த மாதிரி சாப்பிட்றப்போ இந்த கத்திரிக்காயோட ஃபீல் இருக்கணும். ஸோ அது ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக பெடுத்து வச்சுட்டு இது தாளிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து இதை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் இப்போ ஃபைனல் டச்சு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்டேஜ் பண்ணுறப்ப தான் அந்த தொக்குக்குள்ளே அந்த பஞ்சி டேஸ்ட் வரும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு சின்ன பேன் எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லெண்ணெய் 2 யூஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், அதே மாதிரி முக்கியமானது அந்த நல்லெண்ணெய்க்கு வந்து என்னென்னா ஒரு ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கும், அதாவது நல்ல ரொம்ப நாள் தாங்கும். ஸோ அதனால் அந்த நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 3 ஊற்றிங்க. நம்ம எடுத்த நல்லெண்ணெய் நம்ம கரெக்டாக சூடாகி வரப்போ ஒரு 1.5 to 2 அளவுக்கு கடுகு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அதே அளவுக்கு உளுத்தம் பருப்பு. லைட்டாக நமக்கு அந்த உளுத்தம் பருப்பு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரப்போ ஒரு 15 to 20 கருவேப்பிலை போட்டுக்கங்க. இந்த கருவேப்பிலை கரெக்டாக வறுத்து வரப்போ பெருங்காயப்பொடி 1/4 ஸ்பூன். அந்த பெருங்காயம் சேர்க்குறப்ப தான் அந்த ஒரு நல்ல ஒரு பஞ்சி ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்கிற தொக்கு மேலே இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சத்தை நான் என்ன பண்ணுறேன், தனியாக கார்னிஷ் ப்ரெசன்டேஷனுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை போட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. சிம்மரில் தான் இருக்குது அடுப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு பேலன்ஸ் கலர், அந்த கறி லீஃப் சேர்த்தது எல்லாம் ஒரு நல்ல ஒரு நைஸ் ஒரு ப்ரெசன்டேஷன். ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்டான தொக்கு நமக்கு, கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 அப்படி நல்லா வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் கூட. ஏன்னா இது வந்து ட்ராவலுக்கு ஒரு அருமையான ஃபுட், ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அப்படின்றதுனால. இதோட நீங்கள் ஒரு புல்காவோ சப்பாத்தியோ இல்லை அப்போ ரைஸ் எப்போ வேணுமோ மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வாட்டி பண்ணி வச்சுட்டா, இது ஒரு வாட்டி சமைச்சு வச்சுட்டோன்னா கிட்டத்தட்ட 1 வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை வெட்டிட்டு அதை நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த தக்காளி பச்சை மிளகாய் விழுது அதை வச்சு பேஸை வச்சு நம்ம குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதுக்கப்புறம் புளி காய்ச்சல் சேர்த்து அதோட நல்லா குக் பண்ணி ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணி அதையெல்லாம் நல்லா குக் ஆகி ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் குக் பண்ணுறோம். அதாங்க ரொம்ப முக்கியம்.
ஃபைனலாக நம்ம பொருள் அதாவது பெருங்காயத்தோடு சேர்த்து தாளித்து போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் உங்களோட மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு மேலும் பல வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.